ஹலோ எஃப்ரிவான் நமதன் கௌரி ஹலோ எம்ஜிஸ் நபி அகமது ஷக்கீர் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பாகிஸ்தானில் இருபத்தி நாலு வயசு ஒரு பையன் அங்கே இருக்கிற ஒரு லா காலேஜில் மிகப்பெரிய லா காலேஜில் வந்து அவங்க லா படிச்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் விச் இஸ் பாகிஸ்தானோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ அன்னைக்கு பெருசாக கிளாஸ் எடுக்காம இருக்கிற அந்த ப்ரொஃபசர்ஸ் இருந்துகிட்டு ஒவ்வொருத்தங்ககிட்டையும் உன்னோட ஆம்பிஷன் என்ன உன்னோட ஆம்பிஷன் என்னன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஃபியூச்சர் லாயர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் கிட்ட ஒருத்தங்களே கேட்டுட்டு இருக்கப்போ நபியோட டேர்ன் வருது நபி சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஒன்ட் டு சர்வ் மை கண்ட்ரி ஐ லவ் மை கண்ட்ரி அண்ட் வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு ப்ரொடெக்ட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாட்டை நான் விரும்புகிறேன் அண்ட் அந்த நாட்டை நான் விரும்புறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அந்த கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேர் எந்திரிச்சுன்னு கை தட்டுறாங்க நபி மாஸ் நீ சொன்னது வேற லெவல் நீ உண்மையிலே மனசுல இருந்து சொல்றேன்னு தெரியுதுன்னு சொன்னாங்க பட் சின்ன ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற நபியோட உண்மையான பேரு ரவீந்திர கௌஷிக் நபி வந்து இந்த நாட்டுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு இந்த நாட்டை நான் அவ்வளோ விரும்புகிறேன்னு சொன்னது வந்து பாகிஸ்தானை இல்லை இந்தியாவை ரவீந்திர கௌஷிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாகிஸ்தானை பொறுத்த அளவுக்கு நபியா இருந்த இந்த ஒரு பர்டிகுலர் நபருக்கு அப்போ இருந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கொடுத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டைகர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவோட கருப்பு புலி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் நபர்னால பாகிஸ்தான் கண்ணு முன்னாடி வந்து விரலை விட்டு இந்தியா நல்லா ஆட்ட முடிஞ்சிருக்கு அண்ட் எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து முன்னாடியே பாகிஸ்தான் இதெல்லாம் பண்றாங்கிற சீக்கிரட்டான எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்த ஒரு இந்தியன் ஸ்பை பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி பாகிஸ்தானுக்குள்ளே வந்து லா படித்து முடிச்சு அதுக்கப்புறம் ஆர்மியிலையும் ஜாயின் பண்ணி ஆர்மியில் வந்து மேஜரான மேஜர் அப்படிங்கிற ஒரு கேட கேடருக்கு போய் மொத்த பாகிஸ்தானும் வந்து இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா நினச்ச ஒரு நபர் வந்து டீப் டவுன் வாஸ் அன் இண்டியன் அண்ட் இண்டியன் ஸ்பை இவ்வளோ பண்ணால் ரவீந்திர கௌஷிக் கடைசியில் எப்படி ஜெயிலில் பதினாறு வருஷம் கொடுமை செய்யப்பட்டு இறந்து போனாருங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பத்து ஜேம்ஸ் பான் படம் ஒரு நூறு விஸ்வரூபம் படத்தை வந்து ஒரே வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்க போகுது அண்ட் எத்தனையோ கதைகள் நம்ம பார்க்குறப்ப இதெல்லாம் உண்மையிலே பாசிபிளாக அப்படின்னு யோசிப்போம் பட் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ரியாலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன் யதார்த்தத்தில் வந்து நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் நடக்கும் அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிறது த பிளாக் டைகர் ஆஃப் இந்தியா இந்தியாக்காக பாகிஸ்தான்குள்ளே ஊடுருவி சுன்னத் பண்ணிக்கிட்ட ஒருத்தங்க அடையாளம் நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது ப்ராப்பரா ஸ்பை ஆகணுங்கிறதுக்காக சுன்னத் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தான் லாயராக கொஞ்ச நாளுக்கு இருந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆர்மியில் சேர்ந்து பாகிஸ்தான் ஆர்மியில் மேஜராக வாழ்ந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கே ஒரு குழந்தையும் பெற்று முழுக்க முழுக்க ஒரு பாகிஸ்தானியாகவே வாழ்ந்துட்டு இருந்தாலும் டீப் டவுன் மனசுக்குள்ளே இந்தியாவுக்கு என்னென்ன சர்வ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருந்தால் ரவீந்திர கௌஷிக்கோட கதையை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்ககிட்ட சொல்ல போகிறேன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வியை கடைசியில் கேட்க போகிறேன் எனிவே நான் ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் எத்தனையோ வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம் பட் ஒரு ஸ்பை த்ரில்லர் வீடியோ மேக் பண்ணதில்லைங்கிறத நான் இன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன் இந்த கதையை உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிட்டேன் இந்த கதையை கேட்டு முடிச்ச உடனே நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னு மட்டும் பாருங்கள் இதெல்லாம் சினிமாவாக எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும் எனிவே முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர கௌஷிக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் நபர் வந்து ராஜஸ்தானில் லெவன் ஏப்ரல் நைன்டீன் ஃபிஃப்டி டூ பிறக்கிறாரு பிறந்தது வந்து ஒரு பக்கா ஹிந்து ஃபேமிலியில் பிறக்கிறார் அவர் பிறந்ததுலேருந்தே பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்தே அந்த கோவிலுக்கு போறது இதெல்லாம் சொல்றீங்க அவர் எந்த அளவுக்கு ஆயிருக்காருன்னு பாருங்கள் கோவிலுக்கு போறது அது ப்ராப்பராக வந்து வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர் தான் இப்படி இருக்கிற ரவீந்திர கௌஷிக் இருந்துகிட்ட லேட்டர் பீரியட்ல என்ன பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம் இருப்பார்னு சொல்கிறாங்க அப்பமே இந்தியாவில் இருக்கிற வேற லெவல் ஹேண்டாம் அவர் வந்து அவரோட காலேஜ்ல வந்து இந்த வந்து எல்லாம் ஆக்டிவா இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆல்ரெடி வந்து யூஜி பண்ணியிருக்காரு அவர் வந்து படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் காலேஜில் வந்து இந்த டிராமா கிளப்ல எல்லாம் மொதலா போய் பேரை கொடுத்துட்டு அங்க பெர்ஃபார்ம் பண்றது அங்க நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் பெர்ஃபார்மென்ஸ் போட்டுட்டு இருந்துருக்காரு அப்படி வந்து இவர் ஒரு டைம் வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கு வந்து இவர் போறாரு தன்னோட டிராமா காம்படிஷன்க்காக அங்க அவர் போயிருக்கப்ப வந்து ரா ஏஜென்ட்ஸ் வந்து இவங்கள பாக்குறாங்க இந்த ரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியல வந்து துப்பாக்கி படத்துல ராவெல்லாம் காமிப்பாங்கல்ல சோ பேஸிக்கா வந்து ஏஜென்ட்ஸ் அவங்கலாம் வந்து சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் இந்தியாவில எஃப்பிஐ மாதிரின்னு வச்சுக்கோங்க எஃப் பிஐன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் இந்தியாவோட ராணுவம் இல்ல இந்தியாவோட இந்தியாவில் இருக்கிற ஒரு தனி செட்டப் அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ ரா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அமைப்பு இருக்குது அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லணும்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரா அமைப்பு வந்து இவரை பார்க்குறாங்க காலேஜ்ல இருந்து பையன் வேற லெவலில் நடிக்கிறான்ல அப்படியே ஆர்டிஸ்ட்டாவே மாறிடுவாருன்னு சொல்றாங்க ஸோ இந்த பையன் வேற லெவலில் நடிக்கிற ஒரு காரணத்தால் இந்தியாவோட ரா அமைப்பு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர கௌஷிக்கு வந்து ரெக்ரூட் பண்றாங்க எதுக்கு ரா ரெக்ரூட் பண்றாங்க ரெக்ரூட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர கோஷிக்கிட்ட நீ வந்து இந்த நாட்டுக்காக பாகிஸ்தானுக்குள்ள போய் பாகிஸ்தானியா உனோட ரெஸ்ட் ஆஃப் த வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரெடியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க ரவீந்திர கௌஷிக் இருந்துகிட்டு கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் உடனே பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஸோ பேசிக்கா ரவீந்திர கௌஷிக் வந்து நடிக்கிறதுல வேற லெவல் திறன் இருக்குதுங்கிற காலேஜில் இருக்கிற ஒரு ரேண்டம் காம்படிஷனில் பார்த்ததுனால அவர் ரா ஏஜென்சிக்குள்ள ரெக்ரூட் பண்ணப்படுறாரு அவர் வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கப்படுறாரு டெல்லியில் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்குறாங்க உருது வந்து கம்ப்ளீட்டாக வாசிக்கிறது எப்படின்னு சொல்லி தராங்க குரான் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி தராங்க தொழுவுறது எப்படின்னு தராங்க ஸோ அதே மாதிரி பாகிஸ்தானோட மொத்த ஜியோகிரபி எப்படி நம்ம இப்போ இந்தியாவில் பிறந்தோங்கிறதுனாலே வந்து நமக்கு இந்தியாவை பற்றி நிறைய விஷயம் தெரியும் நம்ம பிறந்ததுலேருந்து கேட்டு வளர்றது நம்ம ஊருக்கிட்ட இருக்கிற இடம் இதெல்லாம் தான் வந்து நம்ம ஒரு ஊருக்கு போனால் கூட வந்து எந்த ஊருப்பா நான் இந்த ஏரியாப்பா இந்த கடா இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டோட வந்து நம்மளை பேசிக்காக வந்து ரூட் பண்ண வைக்கும் நிறைய பேர் வந்து சந்தேகப்படாமல் இருப்பாங்க இது பேசிக்கா நம்ம ஊரில் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் கரெக்டாக ஸோ யாருமே வந்து ரவீந்திர மேலே சந்தேகப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தான் ப்ராப்பராக சொல்லித்தராங்க முழுக்க முழுக்க இந்த ட்ரைனிங் அப்பமே பாத்தீங்கன்னா ரவீந்திர கௌஷிக வந்து சுண்ணத்தும் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் கூட வந்து அவர் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முழுக்க முழுக்க ஒரு ப்ராப்பர் இஸ்லாமிக் பாகிஸ்தானியா வந்து ரவீந்திர கௌஷிக்கை ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்தியாவோட ரா ஏஜென்சி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளே அவரை ஊடுருவ வைக்கிறாங்க அண்ட் ஊடுருவ வச்சதுக்கப்புறம் எப்படின்லாம் கேட்காதிங்க அது எனக்கும் தெரியல அந்த போர்ஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு கிடைக்கல ஏன்னா வந்து இந்தியா பேசிக்கா வந்து ரவீந்திர கௌஷிக்கை பத்தி பெருசா பேசவே மாட்டாங்க பிகாஸ் இஸ் எஸ் பை நம்ம நாடு வந்து அக்னாலஜே பண்ண முடியாது இன்ஃபேக்ட் ரவீந்திர கௌஷிக்கோட குடும்பம் இந்தியாவில் இருக்கிற குடும்பம் வந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்குறது நீங்கள் எங்களுக்கு பணம் தர வேணாம் எங்களுக்கு பொருள் தர வேணாம் பட் இந்த நாட்டுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறத ரெகக்னைஸ் பண்ணுங்கங்கிற ஒரு விஷயம் தான் பட் எந்த நாட்டிலையுமே எந்த ஸ்பையுமே ரெகக்னைஸ் பண்ண முடியாதுங்கிறதான் அவங்களோட ஒரு கஷ்டமான நிலமையே எனவே ரவீந்திர கௌஷிக் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்பையாக வந்து இந்தியா ரெடி பண்ணுறாங்க இந்தியாவோட கிரேட்டஸ்ட் ஸ்பையாக இவர் மாற போகிறாருங்கிறது வந்து அங்கே இருக்கிற யாருக்கும் அப்போ தெரியலை ஸோ இவரை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே ஊடுருவ வச்சுடுறாங்க இவர் அங்கே போனதுக்கப்புறம் இவர் தன்னோட பேரை மாற்றிக்கிறாரு அண்ட் இவர் மாற்றிக்கிற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நபி அகமது ஷக்கீர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இவர் எடுத்துக்கிறாரு இருபத்தி நாலு வயசுல வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான்

வேலை பார்க்க ஆரம்பிச்சாலும் அவர் வந்து அங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இருந்துகிட்டு இவர மாதிரி இருக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற மத்த பாகிஸ்தானி ஸ்டூடண்ட்ஸ்க்கா இருக்கட்டும் மத்த பாகிஸ்தானி ஆர்மி ஜூனியர்ஸ் இருக்கட்டும் வாழ்ந்தா இவர் மாதிரி வாழணும் பா நபி அகமது ஷக்கீரப்பர் எவ்ளோ கெத்தான ஆபீசர்னு சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போறாரு அங்க இருக்கிற ஒரு கால வந்து அவர் லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறாரு சோ நபி அகமது ஷக்கீர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு பர்టిక్యులர் பெண் அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அம்மான் அமானத் அமர்நாத் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பெண் ஸோ அமர்நாத் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் வந்து கல்யாணமும் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமர்நாத் அப்படிங்கிற பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு டெய்லரோட பொண்ணு ஸோ ஆர்மியில் இந்த யூனிஃபார்ம்லாம் தப்பாங்களா ஸோ அங்கே இருக்கிற டெய்லரோட ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாரு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்க்கு வந்து பாகிஸ்தானுக்குள்ள ராணுவம் வந்து எதாவது சீக்கிரட்டாக எதாவது பிளான் பண்ணாங்கனாலும் இந்தியா சம்மந்தமாக எந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணாங்கனாலும் சரி இவர் இருந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்தியா கூட லீக் பண்ணி விட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இவர் எல்லாத்தையுமே வந்து இந்தியா கிட்ட சொல்லிருக்கிறதுனால இந்தியன் ஆர்மினால வந்து பயங்கரமாக ரெடியாக இருக்க முடியுது எதா இருந்தாலும் பெட்டர் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியுது இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்திரா காந்தி வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டும் இருந்திருக்கு

பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சது ஓகே நமக்குள்ள ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குது அப்படின்னு பட் அவங்க எதிர்பார்க்காத என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கருப்பு புலி இருந்திருக்கு பேசிக்கா ஸோ இவர் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாருங்கிறத வந்து கடைசி வரைக்கும் பாகிஸ்தானால் கண்டுபிடிக்கவே முடியல இவர் மேஜராகவே ஆயிட்டுறாரு ஆர்மிக்குள்ளே ஒரு மேஜர் ரேங்க்கு போயிட்டுறாரு அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரா இருந்துக்கிட்டு இன்னொரு ஒரு ஜூனியர்ஸ் பையை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே மறுபடியும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக புதுசாக இன்னொரு ஒரு ஸ்பையை வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணுறாங்க அண்ட் சில அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரவீந்தர் கிட்ட பெர்மிஷன் கேட்காமலே ரெடி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க பட் அகைன் எனிவே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஜூனியர்ஸ் ஸ்பையை வந்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு அவரையும் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே பல வருஷம் கழித்து ஊடுருவ வைக்கிறாங்க இங்கே என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர்ஸ் பைய இருந்துக்கிட்டு பாகிஸ்தானில் இருக்கிற ஆர்மிக்கிட்ட மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள போட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்க வேறு வழி இல்லாமல் அந்த ஜூனியர்ஸ் பையர் இருந்துக்கிட்டு பிளாக் டைகர் ஆஃப் இந்தியாவை பற்றி வந்து ஆர்மிக்குள்ளே இருக்கிறவங்ககிட்டே சொல்கிறாங்க உங்களோட ஆர்மிக்குள்ளேயே எங்களோட ஒரு ஆள் இருக்காருங்கிறத சொல்கிறாங்க இதை பாகிஸ்தான் ஆர்மினால் நம்பவே முடியல வேறு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆர்மிக்குள்ளே ஒருத்தங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த நபரும் வந்து ஷக்கீர் தான் அப்படின்னு சொன்ன உடனே மேஜர் ஷக்கீர் வந்து ஒரு இந்தியன் அவரோட பேர் வந்து ரவீந்தர் கௌஷிக்னு சொன்னதை வந்து அங்கே இருக்கிற யாருனாலேயுமே ஏற்றுக்க முடியல அங்கே இருக்கிற கோர்ட் வந்து அவர் உடனே என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் அவரை வச்சு நம்ம நம்ம சொல்லவே தேவையில்லை ஒரு ஜெயில் பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ளே ஒரு இந்தியன் ஆஃபீஸர் மாட்டினாலே என்னவும் தெரியும் ஒரு இந்தியன் ஸ்பை மாட்டினா என்னாகுங்கறத யோசிச்சு பாருங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஃபைனலி வந்து அங்கே இருக்கிற கோர்ட் இருந்துகிட்டு அவரோட மரண தண்டனையை வந்து லைஃப் லாங் சென்டென்ஸாக மாற்றுறாங்க ஆயில் தண்டனையாக மாற்றுறாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் அவர் வந்து வேறு வேறு ஜெயில்களுக்கு வந்து கண்டமானிக்கு மாற்றப்பட்டு இருக்காரு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது ஒழுங்கான ஒன்றுமே கிடையாது ஜெயிலுக்குள்ளே வந்து இருக்கிறதே கஷ்டம் அதில் அவரை வந்து இன்னமுமே ரொம்ப அதிகமாக கொடுமைப்படுத்துறது உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வச்சு அவரை கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் பாகிஸ்தான் ஜெயில்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்காங்க ரவீந்திர கௌஷிக் இருந்துட்டு லெட்டர் செழுக்கார் இதுக்கு நடுவில் வந்து ரவீந்திர கௌஷிக் யோசிச்சு பாருங்களேன் அவர் என்ன பண்ணுறாங்க

பேசிக்காக அவருக்கு ஒரு சிஸ்டர் இன்னும் ஆகிட்டு இருக்காங்க ஃபரிதாபாத் இந்தியாவில் ஸோ அவங்கலாம் வந்து இதை பற்றி பரிசாக மீடியாவிலலாம் பேசியிருக்காங்க இந்த மாதிரி ரவீந்திர கௌஷிக்கை பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லிவிட்டு பட் ஆஸ் அ ஸ்பை நம்ம எப்போவுமே கேள்விப்பட்டிருப்போம் இன்னொரு ஒரு நாட்டுக்கு ஸ்பையாக போகிற ஒருத்தவங்களை வந்து நாடு வந்து சொந்தமே கொண்டாடாது இன்ஃபேக்ட் அவங்க போகிறப்பமே தெரியும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளை நம்ம நாடு வந்து நிற்கவே நிற்காதுன்னு இதுதான் எல்லா நாடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் ஃபைனலி ரவீந்திர கௌஷிக் வந்து நவம்பர் டூ தௌசண்ட் ஒன் நாற்பத்தி ஒம்பது வயசு ஆகிறப்போ பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஜெயிலில் டியூபர் குளோசஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து டியூபர் க்ளோசஸ் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் இருக்காரு ஃபைனலி அது காம்ப்ளிகேட் ஆகி ஒரு ஹார்ட் அட்டாக்கும் வருது ஹார்ட் அட்டாக்கில் அவர் இறந்தும் போகிறாரு அண்ட் தேட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ஸ்பை ஒரு டிக்கேடு வந்து பாகிஸ்தானோட ஆர்மியோட கண்ணுக்குள்ளே பாகிஸ்தான்குள்ளேருந்து வரலை விட்டாட்டினேன் இந்த ரவீந்திர கௌஷிக் இந்தியாவோட பிளாக் டைகரோட ஸ்டோரியை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் வீடியோ முடிகிறப்ப அவங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன் இந்த எல்லைகளாக இருக்கட்டும் இந்த நாடுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் மனிதர்கள் வந்து பிரித்ததுக்கு காரணம் நம்மலாம் பெட்டராக வாழணுங்கிறதுக்காக தான் பட் இந்த எல்லைகளாக இருக்கட்டும் நாடுகளாக இருக்கட்டும் கண்டங்களாக இருக்கட்டும் இனி வேற நான் வேறேன்னு பிரிச்சுக்கிற விஷயமே நம்ம நான் மக்களுக்கு பேசிக்காக எதிராக நிற்குதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் ரவீந்திர கௌஷிக்கை வந்து நம்ம நாடு அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கு வரைக்கும் அவரோட கதையை யாருமே ரெகக்னைஸ் பண்ணுற கிடையாது ராணுவத்தில் இருந்து நீங்கள் பார்த்திங்கனாலும் இல்லை கவர்மெண்ட்டாக பார்த்திங்கனாலும் இதெல்லாம் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸில் வர்றது மட்டும் தான் எல்லாருக்குமே ரவீந்திர கௌஷிக்கோட கதை தெரியும் இன்ஃபேக்ட் அதை வந்து ஏக்தா டைகர் அப்படிங்கிற ஒரு படமாக கூட இன்ஸ்பிரேஷனாக வச்சு சல்மான் கான் கட்ரினா கைஃபில் நடிச்சிருந்தாங்க பட் அதை ஓப்பனாக யாருமே ரெகக்னைஸ் பண்ண முடியாத நிலமையில் இருந்துட்டு இருக்காரு இவரை ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நம்ம நாடுகளுக்கு